நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய பாதுகாப்பு தலைமை வந்து ஒரு சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். நேற்று நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தலைமையில் நியூடெல்லியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் வந்து நடைபெறுது. எதற்காக அந்த கூட்டம் வந்து நடைபெற்றது, என்ன விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க, அடுத்து என்ன நடக்கலாம், இதை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். நண்பர்களே, முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் வந்துட்டு பாருங்க. நான் அந்த விஷயத்துக்கு வருவதற்கு முன்னாடி இன்னொரு குட்டி அப்டேட் பங்களாதேஷ் சம்மந்தமாக அதை சொல்லிட்டு வந்துட்டு நான் வர்றேன். வங்கதேசத்தினுடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கிறாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு அடைக்கலம் வழங்கியிருக்கிறோம், கொடுத்துருக்குறோம். இப்போ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஷேக் ஹசீனா வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க, இந்த ப்ரொட்டஸ்டில் ஈடுபட்டவங்க அவங்க எல்லாத்தையுமே வந்து ஐடென்டிஃபை பண்ணி சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து அவங்களுக்கு தண்டனை பெற்று தரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வங்கதேசத்தில் வந்து ஆகஸ்ட் 15 வந்து துக்க தினமாக வந்து கடைபிடிக்கப்பட்டது. அன்னைக்கு வந்து விடுமுறை நாளது. இதற்கு அப்படின்னா ஷேக் ஹசீனாவினுடைய அப்பா ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அப்புறம் வந்து அவங்களுடைய குடும்பத்தினர் வந்து அன்னைக்கு கொல்லப்படுறாங்க ஆகஸ்ட் 15 1975. ஸோ அதனால ஷேக் ஹசீனா வந்துட்டு அதை துக்க தினமாக வந்துட்டு ஒரு துக்க நாளாக வந்து அனுசரித்து ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு வந்து லீவு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் வந்து அதை மாற்றிட்டாங்க. அன்றைக்கி வந்து ஹாலிடே கிடையாது, ஆகஸ்ட் 15 இன்றைக்கி ஹாலிடே கிடையாது. அதை துக்க தினமாக வந்துட்டு அவங்க அனுசரிக்கலை. இப்போ ஷேக் ஹசீனா இன்னொரு விஷயம் வந்துட்டு சொல்கிறாங்க, ஆகஸ்ட் 15 மக்கள் வந்து தொடர்ச்சியாக துக்க தினமாக வந்துட்டு அனுசரிக்கணும், அரசாங்கமும் வந்துட்டு இதை துக்க தினமாக வந்து அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்படி அவங்க ஒரு கருத்து சொல்லிட்டாங்களா, உடனே வங்கதேசத்திலிருந்து ஒரு எதிர்கருத்து வந்துட்டு வருது. வங்கதேசத்தினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்படியெல்லாம் ஷேக் ஹசீனா வந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, வார்த்தைகளை விட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, அது இந்தியா வங்கதேச உறவை வந்து பாதிக்கும் அப்படின்ற ஒரு கடுமையான ஒரு சொல்லை வந்து பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வங்கதேசத்தினுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் அட்வைசர் ஹுசைன் வந்து நம்மளுடைய ஹை கமிஷனர், வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் ஹை கமிஷனரை சந்தித்து ஒரு சில முக்கியமான விஷயங்களை வந்துட்டு சொல்கிறாரு, டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம், வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் டெஃபினட்டாக நம்ம ஷேக் ஹசீனாவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இடம் வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்கலை. ஸோ அதனால் கூடிய விரைவில் வந்துட்டு அவங்க ஷேக் ஹசீனாவை வங்கதேசத்துக்கு அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு வந்து கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு சில முக்கியமான முடிவுகளை வந்துட்டு எடுத்தாகணும். கண்டிப்பாக நம்ம ஷேக் ஹசீனா அவங்களுக்கு வந்துட்டு பெரிய சப்போர்ட் வந்துட்டு நம்ம வழங்குவோம். இந்தியாவில் தான் அவங்க இருப்பாங்க. இருந்தாலும் வங்கதேசத்திலிருந்து நெருக்கடி அப்படின்றது கண்டிப்பாக வரும் நாட்களில் வரும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வங்கதேசத்தில் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக சார்ஜஸ் வந்துட்டு ஃபைல் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரொட்டஸ்ட் அப்போது ஒரு கடைக்காரரை வந்து வங்கதேச ஆர்மியை வந்து சுட்டுக் கொள்கிறாங்க. ஸோ அதற்கு வந்து ஷேக் ஹசீனா தான் காரணம், அவங்க தான் வந்துட்டு இப்படி வன்முறையாளர்கள் இல்லாதவங்க மீது வந்து தாக்குதல் நிகழ்த்த உத்தரவு போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஷேக் ஹசீனா மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. தெரிஞ்ச இனிமேல் வரப்போகிற நாட்களில் ஷேக் ஹசீனா எந்த கருத்தும் சொல்ல மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேங்க. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான செய்தி வந்துட்டு வரேன். நேற்று நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தலைமையில் ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் வந்துட்டு நடைபெறுது. அதில் நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் டோவல் அவர்கள் வந்துட்டு பங்கு கொள்கிறாரு, பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அடுத்து நம்மளுடைய ஆர்மி சீஃப் திவேதி அவர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. டைரக்டர் ஜெனரல் ஃபார் மிலிட்டரி ஆப்ரேஷன்ஸ், ஸோ அவரும் வந்துட்டு அந்த மீட்டிங் வந்துட்டு அட்டன் பண்ணுறாரு. இந்த மீட்டிங் எதற்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பதற்றமான சுச்சுவேஷனை ரிவ்யூ பண்ணுவதற்கு, டிஸ்கஸ் பண்ணுவதற்கு, அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ற முடிவெடுப்பதற்கு. போன மாதம் இதே மாதிரியே நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அவர்கள் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வந்துட்டு கூட்டினார் அங்கே நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக. உங்க எல்லாத்தையுமே வந்துட்டு தெரியும், காஷ்மீரில் இப்போ பயங்கரவாதிகள் பெரிய லெவலில் வந்துட்டு ஊடுருவி இருக்கிறாங்க. அவங்க முக்கியமாக வனப்பகுதிகளில் வந்துட்டு பதுங்கி இருக்கிறாங்க. குரில்லா தாக்குதலில் நம்மளுடைய ராணுவ வீரர்கள் மீது வந்துட்டு அவங்க தொடுத்து வந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஆர்மி சோல்ஜர்ஸினுடைய கான்வாய் மீது தாக்குதல் நிகழ்த்துவது, பதுங்கியிருந்து நம்மளுடைய மிலிட்டரி மீது தாக்குதல் நிகழ்த்துவது, ஸோ இந்த மாதிரி தான் அவங்க செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அதனால் நம்மளுடைய பாதுகாப்பு படை வீரர்களுக்கு இழப்பு அப்படின்றது வந்து ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு. நண்பர்களே, நேற்று இந்த முக்கியமான மீட்டிங் வந்து நடக்குது இல்லை, ஸோ இதே சமயத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, முந்தா நேற்று இரவு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஜம்மு பகுதியில் இருக்கக்கூடிய டோடா டிஸ்ட்ரிக்ட், ஸோ அந்த டோடா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அசர் அப்படின்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது. ஸோ தெரிய வந்த உடனே முந்தா நேற்று நைட்டு நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அந்த பகுதிக்கு வந்துட்டு போகிறாங்க. பயங்கரமான ஒரு கன் ஃபைட் அப்படின்றது நடக்குது. இரவு முழுக்க வந்துட்டு ஒரு பெரிய கன் ஃபைட், காலையிலேயே வந்துட்டு அந்த கன் ஃபைட் ரெசியூம் ஆகுது. ஸோ இதில் இந்தியன் ஆர்மி கேப்டன் தீபக் சிங் அவர்கள் வந்து ஆர்ஆர் யூனிட்டை சேர்ந்த, ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் யூனிட்டை சேர்ந்த கேப்டன் தீபக் சிங் அப்படின்றவர் படுகாயம் அடைகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு வந்துட்டு கொண்டு செல்கிறாங்க. அங்கே சிகிச்சை பலனின்றி அவர் வந்து உயிரிழக்கிறாரு. ஸோ இந்த மோதலில் அவர் வீர மரணம் வந்துட்டு அடைஞ்சிருக்கிறாரு. ஸோ இந்த தாக்குதலில் ஒரு பயங்கரவாதியும் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறான். இன்னும் 3 அந்த இடத்துல வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க அந்த பகுதியில் தான் அப்போ பதுங்கி இருக்கிறாங்க. மிகப்பெரிய தேடுதல் வேட்டையை இந்திய ராணுவம் தொடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு பெரிய ஆப்ரேஷன் டோடாவில் வந்துட்டு போயிட்டுருக்கு, ஆப்ரேஷன் அசர் வந்துட்டு போயிட்டுருக்கு. அது சம்மந்தமாக பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அனந்த்நாக்லேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆகஸ்ட் 10 நடந்த மோதலில் நம்மளுடைய ஆர்மி பேட்ரோலை குறி வச்சு பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்து தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறாங்க. அதில் 2 இந்திய ராணுவ வீரர்கள் உயிரிழந்துட்டாங்க.
ஸோ இந்த விஷயங்கள் சம்மந்தமாக வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன், ஒரு பெரிய ரிவ்யூ மீட்டிங் வந்துட்டு நடந்திருக்கு நண்பர்களே. இப்போ எல்லாரும் என்ன ஒரு பெரிய ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா, பெரிய அளவுக்கு வந்துட்டு பேசு பொருளாக இருக்குது அப்படின்னா, பாகிஸ்தானை சும்மா விடக்கூடாது, ஒரு கிராஸ் பார்டர் அட்டாக் வந்துட்டு நம்ம பண்ணணும், பாகிஸ்தானோட போட்டிருக்கக்கூடிய அந்த சீஸ்வேரை வந்துட்டு நம்ம முறிக்கணும் அப்படின்ற அந்த விஷயம் வந்து பெரிய அளவுக்கு வந்துட்டு பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. நம்ம வந்து அடர்ந்த வனப்பகுதிகளுக்குள்ளே வந்துட்டு பயங்கரவாதிகளோட மோதிட்டு இருக்கிறது விட அங்கே எங்கேருந்து வர்றாங்களோ அங்கே அடிக்கிறதான் வந்துட்டு ரொம்ப ஒரு உத்தமமான விஷயமா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய அரசாங்கம் இன்னும் நிறைய முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, லடாக்கிலிருந்து 3000 இராணுவ வீரர்கள், 5000 பேரா கமாண்டர்ஸ் வந்துட்டு ஜம்மு ரீஜியனுக்கு அனுப்பப்பட்டார்கள். சுச்சுவேஷன் இங்கே ரொம்ப மோசமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை மாதம் வந்துட்டு அனுப்பப்பட்டார்கள். இன்னமும் பெரிய அளவுக்கு ஃபோர்ஸஸை ஜம்மு ரீஜியனுக்கு கவர்மெண்ட் வந்துட்டு அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் எல்ஓசியில் பெரிய அளவுக்கு படைகளை நம்ம வந்து குவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பயங்கரவாதிகள் இப்போ உள்ள ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கிறாங்களா, அவங்க எல்லாருமே ஊடுருவி உள்ளே வந்தவங்க, இன்ஃபில்ட்ரேட் ஆகி உள்ளே வந்தவங்க. ஸோ அந்த இன்ஃபில்ட்ரேஷனை பெரிய அளவுக்கு ஸ்டாப் பண்ணணும், அந்த கவுண்டர் இன்ஃபில்ட்ரேஷன் கிரிட்டை வந்துட்டு இன்னமும் அதை வந்து இன்னும் பலப்படுத்துவதற்கு இன்னும் பெரிய அளவுக்கு இராணுவ வீரர்களை எல்லையில் இந்தியா டெப்ளாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூறப்படுது. இப்போ நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, டார்கெட்டடாக சிஸ்டமேட்டிக்காக இப்போது கடந்த ஒரு மாதமாக வந்துட்டு வேலை செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பயங்கரவாதிகளுக்கு யாரெல்லாம் லோக்கலில் சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருக்கிறா, எங்கேருந்து எங்கே வந்து அவங்க போகிறாங்க, ஸோ இது சம்மந்தமான இந்த இன்டெலிஜென்ஸை பெரிய அளவுக்கு கேதர் பண்ணி அது ரீதியிலாக நம்மளுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ஒர்க் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை மீறியும் வந்து பெரிய அளவுக்கு பாகிஸ்தான் வந்து உள்ள பயங்கரவாதிகளை வந்துட்டு அனுப்புகிறாங்க, பெரிய அளவுக்கு இன்னும் தாக்குதல் ஏற்படுது அப்படின்னா, வரும் நாட்களில் நம்மளுடைய அரசாங்கம் அடுத்த கட்ட முடிவை எடுக்கலாம். சீஸ்வேர் அப்படின்றது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில முறிவதற்கான வாய்ப்பு பெரிய அளவுக்கு இருக்கு நண்பர்களே. இல்லையே சில சைனா பார்டர்ல நம்ம தொடர்ச்சியாக செக்யூரிட்டியை வந்து மேம்படுத்தி வந்துட்டு இருக்கிறோம், அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறோம். ஓரளவுக்கு வர்றப்போ வந்துட்டு நம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருப்போம், சரி இந்த நேரத்தில் நம்ம பாகிஸ்தானோட சீஸ்வேரை முடிச்சுக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு வரும். அந்த நிலை வர்றப்போ பாகிஸ்தான் வந்து தொலைஞ்சாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, பேரலாக வேற மாதிரியான ஒரு சம்பவமும் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே வந்துட்டு நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு. என்னன்னா, நம்மளுக்கு இப்படி ஒரு அடி ஏற்படுதில்லை, இதே நேரத்தில் நேற்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, 4 பாகிஸ்தான் ஆர்மி சோல்ஜர்ஸ் வந்துட்டு சவுத் வஜீரிஸ்தானில், கைபர் பக்துங்குவா அப்படின்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சவுத் வஜீரிஸ்தானில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பயங்கரவாதிகளுக்கும் அவங்களுக்கும் நடந்த மோதலில் 4 பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. சனிக்கிழமை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த போன சனிக்கிழமை 3 பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இந்த தாக்குதலாம் நிகழ்த்துறது யார் அப்படின்னா, இந்த பாகிஸ்தான் தலிபான் பயங்கரவாதிகள் தான். அவங்க அவங்களுடைய தாக்குதலை ரொம்ப தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. போன மாதம் நடந்த ஒரு தாக்குதலில் கிட்டத்தட்ட 8 பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் வந்து ஒரு சூசைட் அட்டாக்ல வந்துட்டு கொல்லப்பட்டார்கள். ஸோ பாகிஸ்தான் வந்து அவங்க இந்தியா மேலே இந்த மாதிரி ஒரு ப்ராக்ஸி வார் பண்ணுறதுனால அவங்களுக்கு அங்கே ஒரு பெரிய இழப்பு அப்படின்றது ஏற்படும். அங்கே பாகிஸ்தான் தலிபான்ஸ் வந்துட்டு சும்மா அவங்கள வந்துட்டு விட மாட்டாங்க. ஸோ நான் எப்படி சொல்கிறேன், என்ன ரீதியிலாக வந்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அங்கே நம்மளுக்கு ஆதரவாக ஒரு சில நபர்கள் வந்துட்டு வேலை செய்யலாம், அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அது இன்னமும் வந்துட்டு தீவிரமடையும் நண்பர்களே. நம்ம நிறையா செய்திகள் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறோம், இஸ்ரேல் காசா பிரச்சனை, அப்புறம் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை. ஆனால் நம்மளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நேஷனல் செக்யூரிட்டி கன்சர்ன், ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் அப்படின்றது காஷ்மீரில் இப்போ நடக்கக்கூடிய சூழ்நிலை தான் நண்பர்களே. ஸோ இதை வந்து உங்களுடைய நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். பாகிஸ்தான் எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்ல, இந்தியா வந்து நம்ம பாதிப்புக்குள்ளாக்கணும் அப்படின்னு சொல்லி செயல்பட்டு வர்றாங்க அப்படின்றத உங்கள் நண்பர்கள்கிட்ட வந்துட்டு சொல்லுங்கள். சரி, இப்போ நான் அடுத்து ஒரு முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன். இது வந்து கண்டிப்பாக மிக முக்கியமான ஒரு செய்தி, இது வந்து பிரேக் த்ரூ நியூஸ் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். இது வரைக்கும் இப்படி இருந்ததில்லை, இப்போ நிலைமை வந்து டோட்டலாக வந்துட்டு மாறுது. என்ன அப்படின்னா, அமெரிக்கா அவங்க வச்சிருந்த ஏர் டு ஏர் மிசைல், ஒரு விமானத்திலிருந்து ஃபைட்டர் ஜெட்டிலிருந்து இன்னொரு விமானத்தையோ இல்லை இன்னொரு ஏரியல் அசட்டையோ அடிக்கக்கூடிய ஏர் டு ஏர் மிசைல், அது வந்து ஆம்ரா மிசைலை தான் வந்து அமெரிக்கா வச்சிருக்கிறாங்க. அதனுடைய அப்ராக்சிமேட் ரேஞ்ச் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 150 கிலோமீட்டர். பிரான்சினுடைய அந்த மிட்டியோர் மிசைலுடைய ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர், 150-200 கிலோமீட்டர் ரேஞ்ச் இது. சைனா வச்சிருக்கக்கூடிய PL-15 அந்த ஏர் டு ஏர் மிசைலினுடைய ரேஞ்ச் வந்து 250 கிலோமீட்டர். ஸோ இப்போ அமெரிக்கா வந்து இந்த ஏர் டு ஏர் மிசைலில் அவங்களோட ஆம்ரா மிசைல் வந்து தலை சிறந்தது தான், ஆனால் அதனுடைய ரேஞ்ச் வந்துட்டு அதிகம் கிடையாது. லேட்டஸ்ட்டாக அவங்க டெவலப் பண்ணியிருந்தா அவங்க வச்சிருந்த AIM-120 கூட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சைனாவினுடைய ஏர் டு ஏர் மிசைலினுடைய ரேஞ்ச் அளவுக்கு வந்துட்டு வரல அப்படின்ற மாதிரி பெரிய அளவுக்கு வந்துட்டு கூறப்பட்டது. இந்த ஏர் டு ஏர் மிசைல் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நீ என்னப்பா சொல்ல வரேன், என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் யோசிக்கிறீங்க, நான் வர்றேன். இந்த ஏர் டு ஏர் மிசைல் வந்துட்டு ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபைட்டர் ஜெட்ஸினுடைய அந்த ஏர் டு ஏர் மிசைலினுடைய ரேஞ்ச் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா, அடுத்த எதிரி நாட்டினுடைய ஃபைட்டர் ஜெட்டை ஈஸியாக வந்துட்டு வீழ்த்திட முடியும். இப்போ அபிநந்தன் அவர்கள் வந்து பாகிஸ்தான் ஃபைட்டர் ஜெட்டை ரொம்ப கிட்ட க்ளோஸ் நெருங்கி போக வேண்டியது இருந்தது. ஏன் அப்படின்னா, அவர் வச்சிருந்த அந்த MiG-21 ஃபைட்டர் ஜெட்டில் இருக்கக்கூடிய ஏர் டு ஏர் மிசைலினுடைய ரேஞ்ச் வந்துட்டு கம்மி. ஆனால் இதே இது F-16 போர் விமானத்தினுடைய அந்த ஏர் டு ஏர் மிசைல் ஆம்ரா மிசைலினுடைய ரேஞ்ச் வந்துட்டு அதிகம். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இப்போது விஷயத்துக்கு வர்றேன்,
அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏஐஎம் 120 நான் சொன்னேன்ல, அதனுடைய ரேஞ்சு வந்து 150 கிலோமீட்டர். இப்போ அதனுடைய அட்வான்ஸ்டு வேரியண்ட்டை வந்து டெவலப் பண்ணிட்டாங்க, ஏஐஎம் 174B. அதை சத்தமே இல்லாமல் இந்த ஜூலை மாதம் வந்துட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி எங்ககிட்ட 400 கிலோமீட்டர், எப்படி 400 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு ஏர் டு ஏர் மிசைல் வந்துட்டு இருக்கு, அதை வந்துட்டு நாங்கள் டெவலப் பண்ணிட்டோம். அமெரிக்கன் நேவிட்ட இருக்கக்கூடிய F-18E சூப்பர் ஆர்னட்ஸ் ஃபைட்டர் ஜெட்டில் இந்த மிசைலை இன்டெக்டும் பண்ணியாச்சு அப்படின்ற அந்த தகவல் வந்து தெரிய வந்திருக்கு. 400 கிலோமீட்டர் ரேஞ்சில் ஒரு ஏர் டு ஏர் மிசைல்னால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அமெரிக்காவினுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து சைனாவினுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் கிட்ட போகாமையே பெரிய அளவுக்கு சீனாவை கதிகலங்க வைக்கலாம். சீனா வந்து இன்னொரு விஷயத்தை யோசிச்சு ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியாவுக்கு இந்த மிசைலை அமெரிக்கா வழங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையவே வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஆஸ்திரேலியாவும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த F-18E சூப்பர் ஹார்னட்ஸை வந்துட்டு பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி நேச நாடுகளுக்கு இந்த மிசைல்ஸ் வந்துட்டு அமெரிக்கா வழங்கினாங்க அப்படின்னா சீனாவினுடைய கதி என்ன? சீனா வந்து முக்கியமாக எதை வச்சு ஆடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ், அதை வச்சு வந்து அமெரிக்காவினுடைய ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் வந்துட்டு அடிக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் அமெரிக்கா வந்து கிட்ட வரமாட்டாங்க, தாய்வான் கிட்ட க்ளோஸாக வந்துட்டு வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய மிசைல் ரேஞ்ச், ஏர் டு ஏர் மிசைல் ரேஞ்ச் கம்மி அப்படின்ற அந்த சூழ்நிலைலாம் வந்துட்டு இருந்தது. இப்போ ஒரு சேஃபான ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு தாய்வானினுடைய ஏர் ஸ்பேஸையும் அமெரிக்கானால செக்யூர் பண்ண முடியும் அப்படின்றது இந்த விஷயத்தின் மூலமாக சாத்தியம் அடைஞ்சிருக்கு. நண்பர்களே, அமெரிக்காவினுடைய இந்த அதிரடி கண்டுபிடிப்பு சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் முக்கியமாக சொல்ல வந்த விஷயம், காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி சுச்சுவேஷன், அடுத்து நம்மளுடைய அரசாங்கம் எப்படிப்பட்ட ஒரு நகர்வுக்கு தள்ளப்படுகிறார்கள், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்த்தோம். நண்பர்களே, வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் இந்த விஷயத்தை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.